மீரா மிதுன், எட்டு தோட்டாக்கள், தானா சென்ற கூட்டம் போன்ற படங்களில் நடித்தவர். சென்னை சேர்ந்தவர். படிக்கும் காலத்திலிருந்தே மாடலிங் துறையில் அதிகம் ஆர்வம் கொண்டவர். படிப்பிற்கு பின் மாடலிங் துறையில் நுழைந்து மிஸ் சவுத் இந்தியா, மிஸ் தமிழ்நாடு உட்பட நான்கு அழகி பட்டங்களை வென்றவர். படிக்கும் காலத்திலிருந்தே மாடலிங்கில் வெகுவாக ஆர்வம் கொண்டிருந்த இவர் ஒரு தமிழ் பெண்ணாக கார்பரேட்டுகள் கொடிக்கட்டி பறக்கும் மாடலிங் துறையில் தனியாக மோதி ஜெயித்தவர். ஐந்து வருடங்களாக மாடலிங் துறையில் கொடிக்கட்டு பறந்தவர். அதைத் தொடர்ந்து சினிமாவிலும் நடித்து வருகிறார். தமிழ் பெண்ணாக மாடலிங் துறையில் ஜெயித்த இவர் தன்னை போன்ற மாடலிங் ஆசை கொண்ட தமிழ் பெண்கள் எந்த கஷ்டங்களும் படக்கூடாது என்று மிஸ் திவா தமிழ்நாடு அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார். மீரா மிதுன் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்ததிலிருந்து பிக்பாஸ் வீட்டுக்குள் சர்ச்சைகளும் சண்டைகளும் ஏற்பட்டு வருகிறது. அபிராமிக்கும் அவருக்கு முன்பிருந்த பிரச்சனைகள் இருந்ததாக தெரிகிறது. மற்ற போட்டியாளர்களுடன் அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. மனிதாவுடன் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் நிகழ்ச்சியின் முக்கிய பங்காக இருந்தது. வெளியிலும் மீரா மிதுன் பற்றி பல தவறான செய்திகள் பரவி வருகின்றன. மீரா மிதுன் இயற்பெயர் தமிழ்ச்செல்வி என்றும் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் வெளியே செய்திகள் பரவி வருகிறது. மேலும் அவர் இரு ஆண்களுடன் வாழ்ந்து ஏமாற்றினார் எனவும் கூறப்படுகிறது. இந்த செய்தியால் மனமுடைந்த மீரா மிதுன் அம்மா தான் தற்கொலைக்கு முயன்றதாக பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியில் மீரா மிதுன் இயற்கை தமிழ்ச்செல்வி, அவருக்கு திருமணமானது உண்மைதான், ஆனால் பல பிரச்சனைகளால் திருமணம் விவாகரத்தில் முடிந்துவிட்டது என்றும் அவர் யாரையும் ஏமாற்றவில்லை என்றும் கூறியுள்ளார். என் மகள் தான் இதுவரை ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி வரும் தவறான செய்திகள் என்னை தற்கொலைக்கு தூண்டியது என்று தெரிவித்துள்ளார் மீரா மிதுனின் அம்மா. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.